அது மாதிரி தான் எனக்கும் சில சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது நடந்துக்கிட்டே இருக்கு. நல்ல விஷயங்களா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இருக்கணும்னு நான் என் கடவுளை வேண்டிக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சமைக்கலாம் போறது இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்த என்னோட ஃபேமிலியா இருக்கிற நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சிவா தான் கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் எப்படியாவது டிசைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. டிசைனா என்னமா அப்படின்னாரு. இல்ல நம்ம வந்து ரொம்ப காம்பாக்டான ஹவுஸ்ல இருப்போம், எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனா என்னன்னா, ரெண்டு பெட்ரூம் இருக்கு, ஒரு பெட்ரூம்ல வந்து அட்டாச் பூஜா வச்சிருக்கோம் நம்ம. சோ அதை அங்கிருந்து எடுத்துடலாம், ப்ராப்பர் பெட்ரூமா இருக்கட்டும், எனக்கு வேற மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது அவர் ரொம்ப என்ன பண்ணலாம், ரெண்டு பெட்ரூம் இருக்கு, எக்ஸ்ட்ரா பூஜை ரெண்டு இருக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஃபைனலா ஒரு நாள் உட்கார்ந்து நான் டிசைட் பண்ணேன், இது இது இப்படி பண்ணிக்கலாம், அதை தான் அப்படி பண்ணிக்கலாம், எது எது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தோணும், அதை நான் இன்னைக்கு காட்டு போறேன். அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இப்ப என் வீட்டுல எதுன்னு கேட்டா அதை நீங்களே பார்க்க போறீங்க, வாங்க பார்க்கலாம். சாமியார் மாதிரி
வயசான கிழவி மாதிரி பேசிட்டே இருந்துச்சு. பார்த்தா சொல்லுவாங்களா, இதெல்லாம் நான் பண்றதை பார்த்துட்டு அவரு வந்து எனக்கு முத்திரையே குத்திட்டாரு, நீ வந்து 60 வயசு கிழவி ஆயிட்ட அப்படின்னு. சந்தோஷம் தான் ஃபேமிலிக்காக. I'm gonna make it up.